நிஜமாக வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா அது. சதீஷ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆனால் சொல்லிட்டார் காலேஜ் டைம்ஸ்லேருந்து நாங்கள் யூகேலேருந்து எனக்கு பழக்கம். ஸோ நிறையா விஷயங்கள் நாங்கள்லாம் சொல்ல முடியாது. அவங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா வந்து அவருக்கு அவர் மியூசிக் பேஷன் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நிஜமாக முன்னாடி தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் அவர் கொஞ்சம் ஓல்டு பீப்புள் தான். அவர் ஹில் ஹேங் அரவுண்ட் வித் ஓல்ட் பீப்புள். அதுதான் அவருக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் வந்து இந்த சமயத்தில் அந்த திடீர்னு இந்த கோவிட் டைமில் தான் வந்து என்கிட்ட வந்து கேட்டார் இந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணியிருக்கேன் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கேங்க. எனக்கு நான் நிஜமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையிலே இவர் தான் பண்ணுறாரா இல்லை வேறு யாராவது பண்ணி இவர் வந்து பேர் போட்டுக்கிறாரா இது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டவுட்லாம் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே வந்து ரெண்டு மூணு சாங் அமிச்சோடனே நான் நிஜமாக மிரண்டேன். நான் இவ்வளோ இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு இவ்வளோ அற்புதமாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அப்பாவோட தான் நிறைய சேர்ந்து ஃபஸ்ட்டு சாங் அப்பா தான் எழுதுனாங்க. அதுக்கப்புறமா படம் பண்ணும்போது கூப்பிடல அப்பாவை. அது வேறு விஷயம். இல்லை சும்மா சும்மா சார் தெரியுது சும்மா. பட் இருந்தாலும் இல்லை இல்லை எங்கள் அப்பா வந்து அவர் இன்னைக்கு வர முடியலங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டார். பிகாஸ் அவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளை வந்து சதீஷ் தான். அடிக்கடி கோயம்புத்தூர் போயிட்டு சதீஷோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறையா. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ இருக்குது. பட் இனிமே ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து ஒரு மியூசிக்காக வந்து பிகாஸ் நான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் நான் ரிலீஸ் பண்ண டைம்லேருந்து வந்து டொமைன் தான் வந்து அதுக்கும் டைரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவங்களே சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக அப்போ எதிர்பார்க்கல. ஒரு திரும்ப யூ கம் இன் டு ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து சாங்கே கொஞ்சம் பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சினிமா அப்படின்னோடனே அது இன்னும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் இட் காட் அ கிரேட் டீம். அண்ட் ஏன்னா வந்து நான் உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு எதுவும் நான் அப்போ தான் ஊர்லேருந்து இங்கேருந்து வரேன். வி மெட் இன் ஐடிசி சோலாவில். அப்போ வந்து அந்த இந்த போஸ்டர் தான் இந்த போஸ்டரை ஃபஸ்ட் டைம் பிரித்த உடனே நிஜமா எப்படி இருந்ததுன்னா என்னமோ எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஏ யார் அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா எனக்கு என்னடா அது இப்படி இவ்வளோ தைரியமாக போல்டாக பண்ணுறீங்க சுனேனா நெவர் எக்ஸ்பெக்ட். ஏன்னா சுனேனா வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோம் ரொம்ப நல்ல பொண்ணு பாவம் இப்படி இந்த இந்த பொண்ணு இந்த கொலையெல்லாம் பண்ணுமா இந்த பொண்ணு இப்படி. அந்த ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல் ஃபார் யூ வெரி சேலஞ்சிங் ரோல் ஃபார் யூ. அண்ட் ஃபஸ்ட்டு டைமே வந்து பார்க்கும்போது தம்மோட அந்த இன்னொரு கையில் வந்து இன்னும் இட் இஸ் லைக் மிடில் ஃபிங்கர் கட்டிட்டு இன்னும் இட் வாஸ் லைக் எல்லா புகழும் டைரக்டருக்கேங்கிறது தெரியுது. ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஒரு அன்யூசிமிங்காக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு வந்து ஒரு ஒரு ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ அவுட். ஏன்னா வந்து நிறைய வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க நிறைய வாட்டி வந்து சதீஷ் அப்பப்போ நான் ஹைதராபாத்ல ஷூட்டிங்கில் இருக்கும்போதுலாம் ப்ரோ இந்த மாதிரி வந்து ஷார்ட் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஷார்ட் முடிச்சுட்டு அவருக்கு அப்டேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த நிறைய விஷயங்கள் அது இப்போ பேச எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து இல் ஷேர் வித் மீ. ஸோ வி கோ வெரி லாங் வே பேக் அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ சதீஷ் அண்ட் டொமைன் ஹோல் டீம் நடித்த நடிகர்கள் சுனேனா அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் கேமராமேன் டிஓபி சார் எடிட்டர் எல்லாருக்குமே சார் எல்லாருக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரம் பேசுறது இல்லை. ஆல்ரெடி நம்ம எல்லாமே 6 மணிக்கு வந்துட்டோம். இப்போ 9:30 போகுது. அதனால் சட்டுப்பட்டுன்னு போய் வேலையை பார்ப்போம். அவர் ரொம்ப நல்லவர். அவர் வேஸ்ட் அவர் ஆக்சுவலி வந்து அதான் சொன்னார்ல அந்த நம்ம டான்ஸ் மாஸ்டர் சொன்னாங்க பார்ட்டி ஃபஸ்ட்டே வச்சார் ஆனால் சாப்பாடு தான் போட்டார் அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்களா ஃப்ரீ அந்த மாதிரி தான் அவர். பட் இருந்தாலும் வந்து இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அண்ட் இட்ஸ் அபவுட் டைம் ஐ திங்க் வி ஷுட் ரேப் அப் அண்ட் கோ அண்ட் எஸ் பாவம் கொஞ்சம் பாவம் எல்லோரும் நிஜமாக. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ரெஜினா அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த 23rd. ஆல் தி பெஸ்ட். இல்லை இப்போ T68 தளபதி 68 அப்டேட் கொடுக்குற டைம் இல்லை. இது ஆக்சுவலி லியோ வந்தப்புறம் நம்ம கொடுத்தா தான். அதனால விஜய் சாரே திட்டுவார் ஏன்டா நீ எல்லா இடத்துக்கு போயிட்டு இப்போ அப்டேட் கொடுத்துனுங்கிற அப்படின்னு வர. அதனால் வந்து லியோ வந்தப்புறம் தளபதி 68.